கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷன்ல தனுஷ் மற்றும் மேகா ஆகாஷோட ஆக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்ஃபேக்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. சோ இந்த படத்தையுமே ரம்சான்காக ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்களா. இந்நிலையில இந்த படத்தை பத்தின பிராண்ட் நியூ இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க யாருன்னா ஆக்ட்ரஸ் சுனைனா. சுனைனா கொஞ்ச காலமாவே சினிமால இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தாங்க. அந்த பிரேக் அப்புறமா மறுபடியும் இந்த படம் மூலமா ஒரு கம்பேக் கொடுக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல தனுஷோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காரா, ரொம்ப வருடங்கள் கழிச்சு அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காரு. சோ அவர் ஒரு டிஃபரெண்டான கெட்டப்ல பாப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல சுனைனாவும் காலேஜ் ஸ்டூடெண்டோ அப்படிங்கிற ஒரு கெஸ் இருக்கு. சோ இப்ப சுனைனா பத்தின அப்டேட் நம்ம எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் டைரக்டர் அவங்க என்ன மாதிரியான ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிவீல் பண்ணும்போது தான் அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப நம்ம கெஸ் பண்ணிருக்கிறது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பார்க்கலாம்.